வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஜாப்ஸ் ரிலேட்டடாக போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கவர்மெண்ட் ஜாப் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். பேன் கார்டு, ஆதார் கார்டு, மார்க் ஷீட், நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, இப்போ இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்குது, அதான் ஆன்லைன் ஒர்க்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவுட் சைட் ஒர்க் ஜாப்ஸும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது கவர்மெண்ட் வெப்சைட் என்றால் நமக்கு 100% பேமெண்ட் கிடைக்கும். ஃபீ எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே நியூ யூசர் சைன் அப்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ரிஜிஸ்டர் ஆஷன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஜாப் சீக்கர் எம்ப்ளாயர் நிறைய இருக்கும், நம்ம வந்து ஜாப் சீக்கர். ஸோ ஜாப் சீக்கர் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ண முடிச்சோன்னே இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ், நம்ம கிராஜுவேஷன், நம்ம மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதில்ல. ஓகே, இப்போ ஒரு காலம் நம்ம ஃபில் பண்ணலாம். நம்ம ஃபில் பண்ணுற டீட்டெயில் வந்து நம்ம பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கிற போலே நம்ம நேம்ஸ் கரெக்டாக, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம இதில் ஃபில் பண்ணோம். நேம், ஓகே, இப்போ நான் நேம் ஃபில் பண்ணுறேன். மிடில் நேம் ஆப்ஷன் இல்லை, ஃபஸ்ட் நேம் தான். அந்த ஸ்டார் வேறு ரெஸ்டார் எது மெயினாக இருக்கோ அந்த ரெஸ்டார் கம்பல்சரி நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஓகே, ஜெண்டர் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு எது வேணும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு நம்பரையாக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரி பண்ணி முடிச்சோடனே கீழே செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செக் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில் அவைலபிளாக இருக்கான்னு இதில் நமக்கு காட்டிடும். க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் வரும், நம்மளுடைய பேன் கார்டு வந்து அவைலபிள்னு ஒரு மெசேஜ் மாதிரி கீழே க்ரீன் கலரில் வரும். இப்போ நான் என்னுடைய பேன் கார்டு நம்பரை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு மெசேஜ் வந்துச்சு, யுவர் கார்டு நவ் அவைலபிள் வந்துடுச்சு. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த், நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணோம். சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணோம். வெப்சைட்டோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணதில்ல. நம்ம சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கோ ஃபாதர் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதே போல் கரெக்டாக என்ட்ரு பண்ணோம். இது வந்து நம்மளுடைய எஜுகேஷன் லெவல், அப் டு 9th ஐடிஐ, பிஹெச்டி, எல்லா குவாலிஃபிகேஷன், எல்லா கிராஜுவேட்ஸுக்கான ஜாப்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. என்ன படிச்சிருக்கோம், இப்போ அண்டர் கிராஜுவேட்னால் பிகாம், பிஎஸ்சி, பிஏ அந்த போல், போஸ்ட் கிராஜுவேட்னால் எம்டெக், எம்பிஏ, எம்சிஏ அந்த போல், நம்ம என்ன குவாலிஃபை ஆகிருக்குமோ அந்த குவாலிஃபிகேஷன் இதில் நம்ம செலக்ட் பண்ணலாம். எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இதில் இருக்குது. ஓகே, நான் வந்து மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், மாஸ்டர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சோன்னா நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் கேட்பாங்க. ஓகே, ஸ்பெஷலைசேஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சோடனே எந்த யூனிவர்சிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், இயர் ஆஃப் பாசிங், மந்த்து எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணோம், எந்த லாங்குவேஜில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, தமிழ், தெலுங்கு. ஓகே, ஃபுல் டைம் அதாவது அரசில் பண்ணமா ரெகுலராக பண்ணமா கோர்ஸ்னு கேட்குறாங்க. நம்மளுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறோம். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடி என்ட்ரு பண்ணோம், போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி என்ட்ரு பண்ண மிஸ் பண்ணிட்டுருக்கேன், மறந்துட்டுருக்கேன், என்ட்ரு பண்ணிடுறேன். எஸ்பி யூனிவர்சிட்டி, என்ட்ரு பண்ணியாச்சு. இயர் ஆஃப் பாஸ், எந்த வருஷம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் கிராஜுவேஷன்ன்றதை கரெக்டாக என்ட்ரு பண்ணோம், சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கேன் கையில். நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட்டு எந்த லாங்குவேஜில் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், நேச்சர் ஆஃப் கோர்ஸ். இப்போ இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறோம். ஓகே, இமெயில் ஐடி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, ஃபோன் நம்பரும் கம்பல்சரி என்ட்ரு பண்ணி ஆகணும். ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணணும், நம்ம பாஸ்வேர்டு கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமும் அதே பாஸ்வேர்டு கொடுக்குறோம். பாஸ்வேர்டு ஃபஸ்ட் டைம் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பாஸ்வேர்டை ரிப்பீட்டாக கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் தப்பாக கொடுத்தா திரும்பவும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி ஃபஸ்ட்லேருந்து எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி வரும்.
திரும்பவும். ஸோ மறக்காமல் பாஸ்வேர்டை மைண்டில் வச்சுட்டு மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை மறக்காமல் கரெக்டாக கொடுங்க. ஓகே, இப்போ நாம் வந்து யூசர் நேமுக்கு போகலாம். நம்ம யூசர் நாமில் சூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி, என்சிஎஸ் ஐடி, யூஐடி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு வந்து நமக்கு என்சிஎஸ் நம்பர் கொடுப்பாங்க. கொடுத்துருக்காங்க 3 ஆப்ஷன்ஸு, அதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி நான் வந்து இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து கீ ஸ்கில்ஸ், நம்மளுடைய ஸ்கில்ஸ், டைப்பிங், நான் வந்து டைப்பிங் ஸ்கில், டேட்டா என்ட்ரி, டைப்பிங் ஸ்கில் முதல்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா என்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ், ஓகே, டிரான்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், டேலி, ஓகே. இப்போ இங்கே வந்து இந்த கேப்ஷன் நம்ம கரெக்டாக என்டர் பண்ணோம். 4 caps E 9 caps M F. கீழே இருக்கிற ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். ஓகே, இப்போ கொடுத்து முடிச்சிட்டோம், லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனது நமக்கு யூசர் என்சிஎஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைல் நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ப்ளஸ் இமெயில் ஐடிக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம இதில் கரெக்டாக என்டர் பண்ணணும். இப்போ வந்து மொபைலுக்கு அந்த ஓடிபி நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்கணும். வெரிஃபை கொடுத்து முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு கீழே வந்து இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு என்ன ஓடிபி வந்ததோ அது இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணிவிட்டு ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டேன். இமெயில் ஐடியில் இருக்கிற ஓடிபி இப்போ என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்து முடித்தாச்சு. கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். அங்கே ஹியர் என்ற இடத்துல நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹியரில் கிளிக் பண்ணுவேன். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு மெசேஜ் வரும், நம்ம மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும், நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எஸ்எம்எஸ் வந்துடும் டிஃபால்ட்டாக. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணுறோம். நான் வந்து லாகின் வந்து என்னுடைய மெயில் ஐடியை யூசர் நேமாக கொடுத்தேன். ஸோ என்னுடைய மெயில் ஐடியில் நான் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகே, ஓகே, என்ட்ரி பண்ணாச்சு. இப்போ சைன் இன் கொடுக்குறேன். சைன் இன் கொடுக்குறேன். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நாம் இதில் இதுதான் மெயினான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நாம் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சீக்கிரத்தில் வியூ அப்டேட் என்சிஎஸ் ப்ரொஃபைல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோம், எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணோம், நம்மளுடைய இன்கம் லெவல் என்ன, இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோம், எம்ப்ளாயாக இருக்குமா, அன்எம்ப்ளாயாக இருக்குமா, இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்குமா, இந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டீட்டெயிலை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்ட பிறகு இங்கே கீழே சேவ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம். ஓகே, கீழே பார்த்தோம்னா என்ன இருக்குது, கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா நம்முடைய ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. எந்த லொக்கேஷனில் ஜாப் வேணும்னு, ப்ளஸ் எந்த மாதிரியான ஃபுல் டைமாக பார்ட் டைமாக என்ன மாதிரியான ஜாப் வேணும்னு கேட்குறாங்க. இதில் வந்து டே ஷிஃப்டாக நைட் ஷிஃப்டானு கேட்டிருக்காங்க. கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது, அந்த சேவ் ஆப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஓகே, இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன். எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் நெக்ஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து நம்ம என்ன தான் நம்ம பர்சனல் டீட்டெயில் பிஃபோராக கொடுத்துருந்தோம், என்ன படிச்சிருக்கோன்னு ஸ்டார்டிங்கில் சைன்அப் பண்ணும்போது. ஸோ நம்ம கிராஜுவேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணதில்லை.
ஆல்ரெடி என்டர் பண்ண டீட்டெயில்ஸு டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம சர்டிஃபிகேட் மட்டும்தான் அதில் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம மார்க் ஷீட்டு ப்ளஸ் நம்ம பாசிங் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். கீழே வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ், எந்த யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணோம், எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம், என்ன குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு மேலே சைடில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் சைடு. என்னென்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், சப்போஸ் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா, மிஸ்மேட்ச் ஆகிருந்தா. ஓகே, நான் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான். இங்கே வந்து கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்முடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், ஜாபுக்கான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிக்ஸ், அதாவது டேலி செப்பரேட்டாக கோர்ஸ் பண்ணியிருப்போம், டேலி, எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதாவது பண்ணியிருந்தோமா, எந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணோம், எந்த இயரில் பண்ணியிருப்போம், எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், என்ன கோர்ஸ் நேம், என்ன இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஓகே, சேவ் ஆப்ஷன் இருக்குது, சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சேவ் ஆப்ஷனில் வந்து நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறோம். ஓகே, டேட்டா சேவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி. ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஏன்னா நம்மளோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் நமக்கான ஜாப்ஸ் அலாட் பண்ணுவாங்க, நம்ம சர்ச் பண்ணுற ஜாப்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பேன் கார்டெலாம் அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே. இந்த மிஸ்லேனியஸ் கேட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, நம்மளுடைய ப்ரைமரி லாங்குவேஜ் என்ன, தமிழ் கிளிக் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, அதான் நம்ம வந்து எதாவது கவர்மெண்ட் சர்வீஸ் மேலே எக்ஸ் சர்வீஸ் மேலே கேட்டிருக்காங்க, நான் அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் கிளிக் பண்ணல. ஓகே, நம்ம பிக்சரை எடிட் பண்ணுறதுனா இங்கே கீழே செலக்ட் இமேஜ் பாருங்கள், நம்மளோட பிக்சர் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகே, இது வந்து ஃபோர்த் ஆப்ஷன், கம்யூனிகேஷன். ஓகே, கம்யூனிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். அதாவது இந்த கம்யூனிகேஷனில் என்ன ஃபில் பண்ணோம், நம்மளுடைய கரண்ட் அட்ரஸ் ப்ளஸ் பர்மனெண்ட் அட்ரஸ் இந்த ரெண்டுக்கு ஃபில் பண்ணோம். ஸோ அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணணும். இல்லை சப்போஸ் நீங்கள் ஜாப் சர்ச்சிங்கில் இருந்தீங்கன்னா, சப்போஸ் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணால், வேலைக்கு போகணுன்னு விருப்பம் இருந்தால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஆஃபர் லெட்டர் வரத்துக்கு இந்த அட்ரஸை ஃபில் பண்ணுறது ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, இப்போ நம்ம ஜாப்ஸ் எல்லாம் நிறைய கீழே வந்திருக்கு பாருங்க, நம்ம கொடுத்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இதில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப்ஸ், என்ன ஜாப்ஸ் வேணுமோ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாலும் நம்மளுக்கு இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நமக்கு ஜாப்ஸ் அலாட் பண்ணுவாங்க.